ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். எங்களுடைய சேனல் டாக்டர் மாமிஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ எங்களுடைய சேனலில் வந்து வார வாரம் டாக்டர் ஐஸ்வர்யாவும் நானும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து தந்துட்டு வரும். ஸோ டாக்டர் ஐஸ்வர்யா வந்து ஆப்ஸ்டெட்டிக்ஸ், ஸோ ஃபர்டிலிட்டி பற்றின வீடியோஸும், நான் வந்து குழந்தைகள் நலம் அண்ட் குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட், ஸோ தடுப்பூசிகள், இதை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதை கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ ப்ராடக்ட்னால் குழந்தைங்களுக்கு டயப்பர், இதை பற்றி தான் வந்து பேச போகிறேன் இன்றைக்கி. ஸோ டயப்பர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பெற்றோர்கள் மனசில் ஞாபகம் வர விஷயம் வந்து இந்த டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் தான். ஸோ குழந்தைக்கு டயப்பர் போடுறோமா, ஸோ அவங்க வந்து யூரினோ மோஷனோ போயிட்டாங்கன்னா ஸோ அதை ரிமூவ் பண்ணி டஸ்ட்பினில் போடுறோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் டிஸ்போசபிள் டயப்பர்ஸ். ஸோ நம்ம டிஸ்போசபிள் டயப்பர்ஸை வந்து பல வருட காலமாக வந்து பயன்படுத்திட்டு வரோம், நம்மளுடைய ஒரு சௌரியத்துக்காக பயன்படுத்திட்டு வரோம் இல்லைங்களா. பட் இந்த டிஸ்போசபிள் டயப்பர்ஸில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ், ரசாயனம் சேர்ந்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின்ல, அவங்களுடைய தோலில் வந்து ரேஷ், வெடிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி மட்டும் இல்லாமல் ஆஸ்மா, வீசிங் போன்ற பிரச்சனைகளும் இந்த டிஸ்போசபிள் டயப்பர் பயன்படுத்துறதுனால வருது அப்படின்னு நிறைய ஆய்வுகளுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இன்றைக்கி வந்து நான் பேச போகிறது இந்த டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் பற்றி கிடையாது, துணி டயப்பர், அதாவது கிளாத் டயப்பர் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ கிளாத் டயப்பர் வந்து என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். நிறைய மதர்ஸ் வந்து இதை யூஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஊர்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த துணியை வந்து குழந்தைங்களுக்கு கட்டி விடுறது தான் பாரம்பரியமான ஒரு விஷயம். ட்ரெடிஷ்னலாக நம்ம அதை தான் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஓல்டு, ஏஜ் ஓல்டு ட்ரெடிஷன், ஸோ அந்த துணியை பயன்படுத்துறது ப்ளஸ் இன்றைய டெக்னாலஜி ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் இந்த துணி டயப்பர்ஸை வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த கிளாத் டயப்பர் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ நான் பேச போகிற டாபிக் வந்து கிளாத் டயப்பர் இருந்தாலும் ஒரு பிராண்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ இந்த பிராண்டோட நேம் வந்து அ டாட்லர் திங். இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியன் பிராண்ட். ஸோ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து கிளாத் டயப்பர்ஸை வந்து தயாரிச்சுட்டு செல் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கிளாத் டயப்பரோட அட்வான்டேஜ் என்ன, ஏன் வந்து டிஸ்போசபிள் டயப்பர்லேருந்து நம்ம கிளாத் டயப்பருக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கான காரணங்கள் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ இந்த கிளாத் டயப்பர் பற்றி பேசலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 காரணங்கள் ஏன் டிஸ்போசபிள் டயப்பர்லேருந்து துணி டயப்பருக்கு மாறணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிஸ்போசபிள் டயப்பர் அவங்க தயாரிக்கிறப்பவே வந்து அதில் நிறைய கெமிக்கல்ஸ், ரசாயனங்களை சேர்க்குறாங்க. ஸோ குழந்தைங்களுடைய உடம்பில் இந்த கெமிக்கல்ஸ் படுறப்போ பல விதமான அலர்ஜி, பல விதமான ஸ்கின் ரேஷ்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மெயின் ரசாயனம் அப்படி சொல்லணும்னா குளோரின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க. இந்த குளோரின் வந்து குழந்தைங்களுடைய உடம்பில் படுறப்போ குழந்தைங்களுடைய அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஈரப்பதம் இருக்கக்கூடிய அந்த பேபி ஸ்கின்ல வந்து ஈரப்பதத்தை முழுவதுமாக உறிஞ்சி குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடுது. ஸோ ஒன்ஸ் குழந்தையோட ஸ்கின் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கண்டினியூவஸாக டைப்பர் பயன்படுத்துகிறப்போ குழந்தைங்களுடைய ஸ்கின்ல வந்து ரேஷ், அதாவது புண்ணு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைப்பர் ரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரெட்டிஷாக, செகப்பாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுடைய முன்பகுதி, அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் முன்பகுதி அண்ட் மோஷன் போகிற இடம் ரெண்டுமே வந்து இன்வால்வ் ஆகி குழந்தைங்களுக்கு அதிகப்படியான வலி அண்ட் ஒரு மாதிரியான இரிட்டேஷனும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாத் டயப்பர்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா முழுக்க முழுக்க கெமிக்கல் ஃப்ரீயாக அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுடைய டயப்பர்ஸ் வந்து ஆர்கானிக் காட்டன், ஸோ பஞ்சினால் இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஸ்கின்ல வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது எந்த விதமான அந்த ஸ்கின் ரேஷோ இல்லைனா வந்து ட்ரைனஸையோ வந்து தரது கிடையாது. ஸோ டயப்பர் ரேஷ் அப்படின்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க பெற்றோர்கள் தயவு செஞ்சு டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கிளாத் டயப்பருக்கு ஸ்விட்ச் ஆகிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம், இந்த கிளாத் டைப்பர்ஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு இல்லைனா வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பேக்கெட் நம்ம யூஸ் பண்ணாலே வந்து அடிக்கடி வந்து டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு முழுக்க முழுக்க டைப்பர் பயன்படுத்திகிட்ருக்க ஃபேமிலி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 4 இல்லைனா 5 டைப்பர் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ நீங்கள் வாங்குறப்போ இதுக்கான செலவு அந்தளவுக்கு தெரியாது.
பட் கண்டினியூவஸாக நீங்கள் டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் பயன்படுத்திட்டு இருந்தீங்க. ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் குழந்தைக்கு அந்த டாய்லெட் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய செலவு வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட வந்து 25,000-30,000 வந்து டயப்பருக்கு செலவாகுது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாத் டயப்பர்ஸ்க்கு நம்ம ஸ்விட்ச் ஆகிறப்போ இனிஷியலாக நீங்கள் வந்து கிளாத் டயப்பரில் வந்து டே டைமுக்கு ஒரு டயப்பர், நைட் டைமுக்கு ஒரு டயப்பர் அந்த மாதிரி நீங்கள் வாங்க போகிறீங்க. அண்ட் குழந்தைங்களுடைய வெயிட் பேஸிஸில் நம்ம டைப்பர்ஸ் ஸ்விட்ச் ஆக போகிறோம். ஸோ இந்த மாதிரி டைப்பர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வெயிட் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த டைப்பர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5-17 கிலோ வரைக்கும் நீங்கள் இந்த டைப்பரை பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த டைப்பர்ஸில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் நாப்ஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்களுடைய இடுப்பு அளவுக்கு ஏற்றபடி நம்ம இந்த நாப்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 5 கிலோலேருந்து 17 கிலோ அப்படின்றப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மாதம் குழந்தையிலேருந்து 2.5-3 வயது குழந்தை வரைக்கும் இந்த ஒரு டைப்பரை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஒரு டைப்பரை கிட்டத்தட்ட 200 வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ டிஸ்போசபிள் டைப்பர்ஸ்க்கு ஆகிற செலவை விட இது கிட்டத்தட்ட 4-5 மடங்கு கம்மி. ஸோ இந்த கிளாத் டைப்பர்லேயே வந்து நீங்கள் டே டைம் அண்ட் நைட் டைம் டைப்பர்ஸ்ன்னு தனித்தனியாக கிடைக்குது. நியூ பார்ன் குழந்தை அதாவது பச்சிளம் குழந்தையிலேருந்தே வந்து நீங்கள் இந்த கிளாத் டைப்பரை பயன்படுத்தலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நியூ பார்ன் பீரியடை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நைட் டைம் சப்போஸ் மதர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் நைட் டைம் யூஸ் பண்ணுற டைப்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6-8 மணி நேரம் வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதிகப்படியான செலவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்போசபிள் டைப்பர்ஸில் தான் இருக்குது. பட் இது வந்து நிறைய பெற்றோர்களுக்கு புரியறதில்லை. அதனால் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டோன்னா இந்த டிஸ்போசபிள் டைப்பர்ஸ்லாம் ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். டக்குன்னு நம்ம வாங்குகிறோம், சாப்பிட்றோம், தூக்கி போடுறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டை. அதே மாதிரி டைப்பரும் நம்ம வாங்குகிறோம், குழந்தைக்கு பயன்படுத்துகிறோம், டஸ்ட்பினில் போடுறோம். அதுக்கப்புறமா அது எப்படி வந்து டீகம்போஸ் ஆகுது, அது மக்கி எங்கே போகுது, எவ்வளோ வருஷம் இது வந்து நம்மளோட சுற்றுப்புற சூழலில் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இதை பற்றி தான் நிறைய ஸ்டடீஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்மளுடைய இந்த டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் வந்து ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகள் ஆகுமா ஒரு டிஸ்போசபிள் டைப்பர் வந்து சுற்றுப்புற சூழலில் மக்கிறதுக்கான காலம் வந்து இவ்வளோ வருட காலம் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் நம்மளும் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக யோசித்து இந்த கிளாத் டைப்பருக்கு ஸ்விட்சானா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ் பற்றி பேச போகணும் அப்படின்னா நம்ம டிஸ்போசபிள்ஸ் யூஸ் பண்ணுறப்போ குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே தெரியாது. குழந்தைங்க வந்து யூரின் போனாலும் அவங்க இண்டிகேட் பண்ண மாட்டாங்க. மோஷன் போனால் கூட குழந்தைங்க வந்து எந்த ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் தெரியாமையே போயிடும். பட் இந்த கிளாத் டைப்பர்ஸில் வந்து ஈரப்பதம் வந்து கம்ப்ளீட்டாக 100% வந்து அப்படி இருக்காது. குழந்தைங்க வந்து மோஷன்லாம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு வயது குழந்தையோ 1.5 வயது குழந்தையோ இந்த மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. பெற்றோர்களுக்கு வந்து சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விதமாக வந்து அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக டாய்லெட் ட்ரைனிங்கும் பண்ணிடலாம். ரொம்ப லேட் ஆகாது. 1.5 வயதில் நம்ம டாய்லெட் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா கிளாத் டைப்பர் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ மோஷன் வர மாதிரி இருந்தது இல்லை மோஷன் போயிட்டாங்கனாலும் தே வில் இண்டிகேட். ஸோ அதனால் டாய்லெட் ட்ரைனிங்கும் கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், இது அட்வான்டேஜ்னு இல்லை, இது பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இது போட்டு விடுறப்போ ரொம்ப க்யூட்டாக நிறைய டிசைன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்அப் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து இந்த கிளாத் டைப்பரோட அட்வான்டேஜஸ் இது தான். ஸோ எல்லாமே அட்வான்டேஜஸாக சொல்கிறீங்க டாக்டர். இது வந்து நம்ம ட்ராவலிங் அப்போ எப்படி நம்ம பயன்படுத்துறது, குழந்தை வந்து ட்ராவல் காரில் போயிட்டுருக்கோம், மோஷன் போயிட்டாங்க, ஸோ அந்த டைமில் வந்து என்னால் எடுத்து இதை வாஷ் பண்ணி இதை என்னால் பண்ண முடியாது. அண்ட் அகெயின் இதை வந்து வீட்லேயே நாங்கள் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி பண்ணணும், இது எப்படி டேக் கேர் பண்ணணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்வீங்க. டெஃபினெட்லி அது எனக்கு புரியுது. பட் இது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் கர்வ். ஸோ கிளாத் டைப்பர் மாறுற பெற்றோர்கள் வந்து இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து எப்படி வாஷ் பண்ணணும், இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து இந்த கிளாத் டைப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் போத் மெஷின்லேயும் வாஷ் பண்ணலாம் அண்ட் நீங்கள் ஹேண்ட் வாஷும் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் இந்த டைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு ஸ்விட்ச் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் இவங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ அதில் வந்து வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டைப்பர் வந்து பயன்படுத்தணும், எவ்வளவு டைப்பர் வந்து ஃபஸ்ட் வாங்கணும், ஸ்டாக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்குது. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களோட பேசி உங்களுடைய எல்லா டவுட்ஸுக்குமே வந்து நீங்கள் கிளாரிட்டி வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க, இன்னும் நான் டைப்பர் ஸ்டார்ட் பண்ணல டாக்டர் என் பேபிக்கு, பட் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு டிஸ்போசபிள் பக்கம் போகாதீங்க, கிளாத் டைப்பர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட்
நம்மளுடைய சேனல் வியூவர்ஸ்க்கு ஒரு இன்சென்டிவ் என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய பிராண்ட் டாட்லர் திங் அவங்க வந்து ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூப்பன் கோட் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனில் தெரியும். இந்த கூப்பன் யூஸ் பண்ணி நீங்கள் டாட்லர் திங்கோட டைப்பர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அண்ட் கிளாத் டைப்பர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், அதுக்கான விடைகளை நான் தரேன். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.